எங்க வந்திருக்கோம் நாம? Dress shopping. Dress shopping யாருக்கு? ஆமா. தக்ஷுகா எனக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ இன்னைக்கு உங்களோட ஒரு ஸ்பெஷலான ஒரு மார்னிங் ருட்டீன் தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நிறைய வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு ரெசிபி வந்து பண்ண போகிறோம். ஸோ மாவு பார்த்தீங்கன்னா அரைக்கில இன்ஸ்டண்ட்டாக வந்து சூப்பரான தோசை வந்து ரெடி பண்ண போகிறோம். கரைச்ச மாவு தோசை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு சட்னி பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டைலில், ஸோ அந்த சைட் பண்ணுற மாதிரி ஒரு கோகோனட்லாம் யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு சட்னி வந்து ரெடி பண்ண போகிறோம் இன்ஸ்டண்ட்டாக. ரெண்டுமே வந்து சூப்பர் காம்பினேஷன். ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ செஞ்சு முடிச்சுட்டு கடைக்கு போகிற வேலை இருக்குது. ஸோ தக்ஷு பார்த்தீங்கன்னா பர்த்டே, ஸோ அவனுக்கு வந்து ட்ரெஸ்ஸு கிஃப்ட்லாம் வாங்கணும். ஸோ நிறைய வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ மார்னிங்கே வந்து கடகடன்னு சாப்பிட்டுட்டு கிளம்புனா தான் சரியாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பிரணவுக்கு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வச்சுருக்காங்க. என்ன சொல்ல போகிறாங்கன்னு வந்து தெரியல. ஸோ சார் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, போனால் தான் வந்து தெரியும். ஓகே சார், அங்கேயே போயிட்டு ட்ரெஸ்ஸு கிஃப்ட் இந்த மாதிரி வந்து எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் நான் இதை தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வந்து இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு குயிக் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்ற மாதிரி. ஓகே, இந்த பிளாக் வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிளாக்கில் போகலாம். ஓகே, இந்த தோசைக்கு ஃபர்ஸ்ட் வந்து ரவா நீங்கள் அப்படியே போடுறத விட லைட்டாக வறுத்துட்டு போட்டிங்கன்னா ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும். 2 கப் அளவுக்கு ரவா வந்து எடுத்துருக்காங்க. ஸோ ரவையை வந்து எடுத்துகிட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு, கலர் மாறாமல் ஜஸ்ட் அந்த வாசனை வரலையா அந்த மாதிரி இருக்கும்போது எடுத்துடலாம். இப்போ அளவு பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு ரவா வந்து எடுத்துருக்காங்க. அண்ட் அரிசி மாவு வந்து 1.5 கப் அளவுக்கு அரிசி மாவு. அண்ட் மைதா மாவு பார்த்திங்கன்னா 3/4 கப் அளவுக்கு மைதா எடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அளவு, மாவு கரெக்டாக இருக்கும். இப்போ உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்ததும் அடிஷ்னலாக இதோட என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம், சின்ன ஸ்பூன் அளவுக்கு தான். மிளகு வந்து 2 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். சீரகம் மிளகு வந்து சேர்த்துருக்கோம், மிளகு உடச்சி சேர்த்துருக்காங்க. கருவேப்பிலை, பெருங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, ஈவனாக கலந்துட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சி வச்சிடலாம். ஒரு 1 hour பார்த்தீங்கன்னா அந்த மாவு நல்லா ஊறணும். அப்போ தான் அந்த ரவாலாம் நல்லா ஊறி மாவு நமக்கு வந்து குவான்டிட்டி அதிகமாக கிடைக்கும். ஸோ ஒரு மணி நேரத்துக்கு அதிகமாகவே வந்து இதை ஊற வைக்கணும். இது இருக்கட்டும், மூடி வச்சிடலாம். உப்பு மட்டும் நமக்கு நம்ம ஃபைனலாக எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்து அதுக்கப்புறம் நம்ம தோசை வந்து வாக்க வேண்டியதான். மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு, இந்த மாதிரி நல்லா தண்ணியாக வந்து கரைச்சிருக்காங்க. இது ஊறுனுச்சுன்னா பார்த்தீங்கன்னா வந்து இந்த தண்ணியும் இருக்காது, கம்ப்ளீட்டாக வந்து டைட் ஆகிடும். அப்போ நமக்கு எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மாவு வந்து ரெடி. ஸோ சட்னி எடுத்து ரெடி பண்ணிடலாம். சின்ன வெங்காயம் வந்து வதக்கணும், மிளகாய் வந்து வதக்க தேவையில்லை, அதை நம்ம அப்படியே தான் வச்சு அரைக்க போகிறோம். பெரிய வெங்காயம் விட சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து தேங்காய் நெய்யில் வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ தேங்காய் நெய்யில் வதக்குனா தான் அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த எண்ணெயோடய சேர்த்து தான் அரைக்க போகிறோம். இப்போ தேங்காய் வந்து ஒரு சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 பூண்டு பல் வந்து சேர்த்துக்கலாம். புளியும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டுக்காக எடுத்துருக்கேன். ஏன்னா தக்காளி சேர்க்கலை, புளி மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ மிளகாய் சேர்த்து அரைக்க வேண்டியதாக, தண்ணி ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. இதில் ஆக்சுவலி நீங்கள் தண்ணி சேர்க்காமல் தேங்காய் எண்ணெய் மட்டும் சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சட்னி ரெடி, அவ்வளோ வாசனையாக இருக்குது அதை ஓப்பன் பண்ணும்போதே. ஸோ வந்து வெங்காயம் மட்டும்தான் வதக்க போகிறோம், இது எல்லாமே நம்ம அப்படியே தான் சேர்த்து அரைக்கணும். சட்னி வந்து ரெடி. இது தாளிக்கணும் அப்படின்ட்டு இல்லைங்க, அப்படியே சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும்.
டேஸ்டான பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் சட்னியும் வந்து இதுக்கு செம காம்பினேஷனுங்க. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிஞ்சுது. ஸோ இந்த தோசைக்கு சட்னிக்கு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இப்போ நம்ம அரைச்ச சட்னியில் தண்ணி சேர்க்காமல் வெறும் தேங்காய் எண்ணெய் மட்டும் சேர்த்து நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா சாதத்துக்கு கொஞ்சம் போட்டு சாப்பிட்லாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பட் தோசைக்கு கொஞ்சம் தளர்வாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதால நான் தண்ணி வந்து ஊற்றி அரைச்சேன். ஸோ வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிஞ்சுது. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் மேல் பொடி வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ சாம்பாருக்கு போகிற மேற்பொடி வந்து மதியில் ப்ரிப்பேர் பண்ணுறது அளவுலாம் வந்து கிளியராக கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா அந்த கிப்பிங்ஸ் வந்து எடுத்து வச்சுருந்தேன். இப்போ சாம்பாருக்கு பண்ணுற அந்த மேல் பொடி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ மேல் பொடி அளவு பார்த்தீங்கன்னா ஒரு கப் வந்து கடலைப்பருப்பு, நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த சின்னதோ இல்லை பெரிய கப்போ வந்து எடுத்துக்கலாம். ஒரு கப் கடலைப்பருப்பு, ரெண்டு கப் அளவுக்கு மல்லி, இதுதான் வந்து பர்ஃபெக்டான அளவு. காஞ்ச மிளகாய் பார்த்தீங்கன்னா காரத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு 10-15 மிளகாய் வரைக்கும் எடுத்திருக்காங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு ட்ராப் மட்டும்தான் ஆயில் சேர்க்குறாங்க, ஏன்னா எண்ணெய் அதிகமாக சேர்த்தா ரொம்ப நாளைக்கு வராது. ஸோ நமக்கு வந்து நல்லா வந்து குறைக்குறப்பாக இருக்கணும், அதனால எண்ணெய் கொஞ்சம் தான் சேர்த்துருக்காங்க. தேங்காய் வந்து ஒரு தேங்காய் ஃபுல்லாக துருவி வந்து எடுத்து வச்சுருக்கோம். கருவேப்பிலை ஒரு கொத்து, லைட்டாக கலர் மாறி நல்லா வாசனை வர அளவுக்கு நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ மல்லி, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை இது எல்லாமே ரெடி. தேங்காய் மட்டும் நீங்கள் எப்போ சேர்க்குறீங்க அப்படின்னா அந்த வானொலி இப்போ நல்லா வந்து சூடாக இருக்கும் இல்லையா, இந்த டைமில் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் சேர்த்துடலாம். ஸோ நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஆக்சுவலாக கொஞ்சம் குறைக்குறப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும், ரொம்ப வந்து பவுடர் ஆக்கணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. அவ்வளோ வாசனையாக இருக்குங்க, அதுவும் அந்த ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச பொடி வந்து ஒரு 1 வீக்குக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார் வந்து அந்த வாசனை வேறு லெவலில் இருக்கும். ஆக்சுவலாக அந்த பொடி வந்து நம்ம கறிக்கு கூட யூஸ் பண்ணலாம், அண்ட் வந்து நீங்கள் வேறு ஏதாவது கிரேவி பண்ணுறீங்கன்னா கூட யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சுண்டலுக்கு வந்து அம்மா சேர்ப்பாங்க. ஸோ இதை ரெடி பண்ணி ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருவோம். ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரில் வச்சிடலாம், ஒரு 10 டேஸ்க்கு மேலே வரைக்கும் வரும். ஹாய் சொல்லுங்க. தக்ஷுகா? தக்ஷுகா எனக்கு உனக்கெல்லாம் இல்ல. ஹாய், எங்க வந்திருக்கோ நாம? டிரஸ் ஷாப்பிங். டிரஸ் ஷாப்பிங் யாருக்கு? ஆமா இப்ப ஓஹோ ஒரு டிரெஸ் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்து வந்து பார்க்கணும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பொன் குழந்தைங்களுக்கு அவ்வளோ அழகாக அந்த வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி, ரெஃப்யூஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்தது. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் 169 அந்த மாதிரி இருந்துச்சு. கிளாத்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருந்ததுங்க, ஒரே மாதிரி பேட்டர்ன் பட் கலர் மட்டும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பக்கத்தில் இருக்கிறது கட்ட பாருங்க, இந்த கலர்லாம் ரொம்ப கியூட்டாக இருந்ததுங்க. ஸோ பொன் குழந்தைங்களுக்கு மட்டும் ட்ரெஸ் வந்து பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்கும். ஸோ 2 குட்டீஸ்க்கு ட்ரெஸ் பிளான் பண்ணி வந்தோம். ஒன்று பார்த்தீங்கன்னா தக்ஷ குட்டிக்கு, இன்னொன்று வந்து என்னோட ஃப்ரெண்டோட குழந்தைக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வராங்க, அவங்களுக்கு ஒரு குட்டி பாப்பா வந்திருக்கு. ஸோ அவளுக்கு ஏதாவது கிஃப்ட் வந்து ட்ரெஸ் வந்து கொஞ்சம் கிராண்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் இது ஃபஸ்ட் ரஃப்யூஸ்க்கு யூஸ் பண்ணுறது பார்த்து 2 எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் வந்து ஒரு ட்ரெஸ் நல்லா கிராண்டாக பார்க்கலாம் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த லைனில் பார்த்துட்ருக்கேன். அவ்வளோ அழகாக இருந்தது, ஒரு டார்க் ப்ளூ காட்டுறேன் பாருங்கள், ஃபுல்லாக குட்டி 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 ஸ்டாராக போட்டிருந்தது. ஆக்சுவலாக தெரிஞ்சு நான் இதை தான் செலக்ட் பண்ணுவேன், ஏன்னா அந்த பாப்பா நல்ல கலராக இருப்பா, அவளுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த ப்ளூ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு கொஞ்சம் டார்க்காக வந்து செலக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வீட்டுக்கு அந்த குட்டி பாப்பா வந்தோன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக வந்து இருப்பான். ஸோ தக்ஷுக்கு அண்ட் வந்து எங்கள் வீட்டுக்கு வர போகிற குட்டி பாப்பாவுக்கு எல்லாருக்குமே வந்து ட்ரெஸ் வந்து எடுத்தாச்சு. ஸோ எடுத்துகிட்டு பில் போட்டுட்டு வந்து கிளம்ப வேண்டியது தான். ஏ செம்ம க்யூட்டாக இருக்குப்பா, காட்டுங்க. இதுக்கு பேண்ட்டு ஆ இது நல்லா இருக்கு.
நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம செக்ஷன் வந்து வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து வந்த ஷாப்பிங்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரீயாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பலாசோ மாடல் பேண்ட்ஸ்லாம் சூப்பராக இருந்ததுங்க. ஸோ இந்த குர்த்திஸ்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லா இல்லை, பட் வந்து நம்ம நார்மலாக வந்து வீடியோஸ்க்கு ரஃபியூஸ்க்கு போடுற மாதிரி இருந்தது. அண்ட் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ரேட் எல்லாமே ரீசனபிளாக தான் இருந்தது. மோஸ்ட்லி நான் வாங்கினா பார்த்தீங்கன்னா மேக்ஸு ட்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வாங்குவோம். இது ஈஸி பைன்னு சொல்லிட்டு ஒரு ஷாப், எங்கள் ஏரியாவில் ஒரு ஹாஃப் அன் அவர் ட்ராவல் பண்ணுற மாதிரி. ஸோ அதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக பார்த்தீங்கன்னா வந்தேன். எல்லாமே நல்லா ரீசனபிள் ரேட்டுங்க, ரொம்ப கம்மியாக இருந்தது. பட் வந்து எனக்கு குர்த்த விட அந்த ஷார்ட் டாப்ஸ்லாம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலாக. அண்ட் வந்து கிட்ஸுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு குர்த்தா வாங்கினேன். அண்ட் வந்து குட்டீஸ்க்கு எல்லாருக்குமே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. ஒரு குட்டி விளாக் தான், கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா தச்சு குட்டி பர்த்டே அந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வந்து வரப்போகுது. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.